கைஸ் இப்போ நான் உங்களை காட்ட போகிறது ஒரு லவ் பேர்ட் வீடியோ. இல்லை பாருங்க, என்ன செல்ல குட்டிங்க, நான் ரொம்ப வாழுங்க. இப்போ லவ் பேர்ட்ஸ் எப்படி வளர்க்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல தீனி போடணும் இதுக்கெலாம். பாருங்கள், இது நல்லா சாப்பிட்ற தீனி. அதுவும் இல்லாமல் இது இவங்க வந்து இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குல்ல, அது நல்லா சாப்பிட வைக்கணும். கொத்தமல்லி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி இருக்க அந்த சார் இருக்குல்ல, அது நல்லா சாப்பிடுங்க வைக்கணும். நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அங்கே பானை மேலே உட்காந்துருக்கேன் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த பண்ணுக்கல் இருக்கோ, அதெல்லாம் குட்டிங்க. இப்போ வந்துருக்குங்க. நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம், உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். இந்த லவ் பேர்ட்ஸே எல்லாம் இது ஒன்று தான் வெளியே நாங்கள் பிடிச்சி வெளியேருந்து வந்துச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம். அது மற்றதெல்லாம் நாங்கள் இதுலேருந்து ஒன்று வாங்கினோம் கடையில், எல்லோ கலர் வாங்க ரெண்டு எல்லோ வாங்கினோம். அந்த ரெண்டு எல்லோ ஜோடி ஆயிருந்து ஒரு எல்லோ முட்டை போட்டு பாவம் சேர்த்து போட்டு ஒன்று கூட முட்டையே பொறிக்கல. அது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்படி ஒரு கேர்ள் கூட இல்லை. அப்புறம் நாங்கள் ரெண்டு பாய் வாங்கி போட்டோங்க, ரெண்டு கேர்ள் வாங்கி போட்டோம். இந்த ரெண்டு கேர்ளும் ஒரு கேர்ளும் அந்த எல்லோ மாதிரி இங்கே அப்படியே இருக்கு. பாருங்கள் வாங்க, இங்கே பாருங்கள், இதுதான் அப்பா, இதுதான் குட்டி. பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது ட்வின்ஸ் இருக்குங்க. இதுதான் இது ட்வின்னோட அண்ணா. அவங்க தம்பி உள்ள பானைக்குள்ளே இருக்காங்க இல்லையே. ஆ, தம்பி இந்த குட்டி பானைக்குள்ளே இருக்காங்க சார். குட்டி பானைக்குள்ளே தம்பி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் காட்டலாமா? இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்று அது ஒன்று, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க. அச்சசல் ட்வின்ஸ். ஆனால் இது பானைக்குள்ளேயே போயிட்டுருக்குங்க. இதுக்கு பானை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இது விளையாடுறதுக்கு வர சின்ன பானை வச்சுருக்கோங்க. ஏன்னா இது பானைனா இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சின்ன பானை ஒன்று வச்சுருக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குங்களா? இது பாருங்கள், இது மட்டும் பாருங்கள். இந்த குட்டி இந்த ட்வின்னோட அண்ணா பாருங்கள். சும்மா மண்டி அப்படியே அழகாக காட்டுது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாடுங்க, எப்படி அழகாக முகஞ்சு காட்டுதுன்ட்டு. அது அங்கேயே போய்க்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. இருங்க, இது ஆனால் பாருங்க. ஆனால் இதுக்கு இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது, ஆனால் இது ரொம்ப வாழுங்க. இது மேலே வச்சாலும் கீழே திருப்பி திருப்பி போய்க்குது. வைக்கிறது பிரயோஜனமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக படிக்குது. இதுதான் அண்ணா, இது ரெண்டுத்துக்குமே இதுதான் அண்ணா. ஆனால் இது ட்வின் மாதிரி இல்லைல்ல, அதுதான் எனக்கு தெரியும். இதுதான் அண்ணா, ஆனால் இது ட்வின் மாதிரி இல்லை. கைஸ், இந்த எல்லோ வேறு, அது அப்பா, இதுதான் அப்பா, இந்த ஒயிட் தான். ஆனால் இந்த எல்லோ தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னன்ட்டே தெரில. கொத்தமல்லி எல்லாருமே வைங்க கைஸ். கொத்தமல்லி இந்த லவ் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஜார் ரொம்ப சாப்பிடுங்க. கொத்தமல்லி தான் இதுக்கு ரொம்ப பிடிக்குது. தீனி எப்படி கொத்தமல்லி தான் சாப்பிடும். இதுதான் அதுக்கு போடுறது தீனி, இப்படி தான் இருக்கும். இதுதான் அதுக்கு தண்ணி என்ன உங்களுக்கே தெரியும். இதுதான் அதுக்கு மூஞ்சி. ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன். அம்மா, இது ரெண்டுமே சண்டை போட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கட் போகிறோம். இது பாருங்க, இது எங்கேயாச்சும் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். பாருங்க பாருங்க பாருங்க, இது செமையாக பாருக்கும். இது மாட்டத்துக்கெல்லாம் அடி அடி கொடுக்கும் பாருங்க. என்னமோ பேசுதான் எனக்கு தெரியாமே பண்ணல. அது இது ரெண்டும் இருக்கு பாருங்க. ரெண்டுமே ட்வின்ஸ், அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கதும் ரொம்பவே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. முன்னாடி பின்னாடி இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி அக்சஸ் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ட்வின்ஸ் இது பாருங்க, அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி கம்பீரமாக உட்காந்துருக்கு பாருங்க. அது எனக்கு இதுக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லவ்லி கப்பிள்ஸுங்க இவங்கெல்லாம். இந்த ப்ளூவும் அந்த பானைக்குள்ளே இருக்கா, அதுவும் ரொம்ப லவ்லி கப்பிள்ஸ். ரெண்டுமே சண்டே போடாதுங்க, அதனால இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. வா, என்னமோ பேசிகிட்டே இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டும் அண்ணன் தம்பிங்க. அவங்க பின்னாடி இருக்கிறதும் அதோட அண்ணன் தம்பி தான் பாருங்க. இது ரெண்டும் ட்வின்ஸ், இங்கே இருக்கிறதும் ட்வின்ஸ் தான். இது ட்வின் கிடையாது, ஆனால் இதுதான் அண்ணா இருக்கிறதுலே. இது ரெண்டுமே ட்வின்ஸ். ஆனால் எப்படின்னு தெரில, இது மட்டும் அண்ணா, இதுவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிபிள்ஸ் ஆயிடுங்க. ஹேங்க, அதை பாருங்க, எல்லோ கலரும் முதல்ல பாருங்க. இது எல்லாம் எனக்கு இப்போ இருக்கிறதுலே ரொம்ப வாழுங்க. இது நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கான டபுள் மடங்கு காசு பண்ணியிருக்கோம். இந்த லவ் பேர்ட்ஸ் உங்களுக்காக தான் நாங்கள் வளர்க்குறோம். முதல்ல ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டுங்க, அப்புறம் ஒன்று ஒன்றாவது
ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு வாங்கி போட்டோம். ஒன்று செத்தே போயிடுச்சு, முட்டை போட்டு முட்டை போட்டு பாவமாக இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொன்று முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு, அதுக்கு என்ன ஆக போகணும்னு தெரியல. ஆனால் இந்த பானை இருக்குல்ல, கொத்திட்டுருக்குல்ல, ஒயிட்டும் எல்லோம், அது ரெண்டுமே ரொம்ப கிடட்டுக்காரங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த மூணுமே தான் இருக்கிறதுல ரொம்ப நேச்சுரல், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கும் எல்லாமே. ஆனால் இது மூணுமே சண்டை போட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அது பாருங்க உள்ள பேச்சு, அதுதான் லவ்லி கப்பிள்ஸ். ரெண்டுமே லவ்லி கப்பிள்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சும் என்ன, அதுதான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணாம் பாருங்க எப்படி பறக்குது, செமையாக பறக்கும். எனக்கு பிடிச்சதே இந்த ஒயிட் தான். அப்படியே கொத்தி எல்லாத்தையும் ரெண்டு எல்லோ பாருங்க, கொத்தி எல்லோ சும்மா சும்மா கொத்தி. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதனாலேயே. இப்போ பாருங்க அப்படியே வயிற்று பார்த்தீங்களா, எனக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றி நிறைய நாள் வச்சுருப்பேன். ஃபஸ்ட் நாங்கள் வாங்க மாதிரிலாம் ஒரு முட்டு போடுது, அந்த குஞ்சு எல்லாம் பொறிக்கல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. முட்டை போடும் அந்த குஞ்சே பொறிக்காது பார்த்தீங்களா, செம வேற லெவல். இல்லை மூஞ்சியில் போயிடுச்சு, எங்கே போங்கன்னு தெரியாமல் நான் இந்த மூஞ்சியில் ஆட்டிட்டு ஜம்ப் பண்ணிட்டேன், அது கீழே விழுந்துச்சு எல்லாம் என்ன பக்கம். அதை பாருங்கள் அது செமையாக பிறக்கும். இது இது பாருங்கள், இதுதான் இதுதான் அப்பா. அப்பாவும் அது எல்லாம் சண்டை போட்டே இருக்கும். இந்த எல்லாம் அந்த குண்டுக்கே போய்ட்டுருக்கோம், அது எனக்கு ரொம்ப கடுப்பாக வரும். அப்போ தான் அந்த குண்டுக்கு ஆக்சுவலி போனோம். இந்த எல்லாம் சும்மா தேவையெல்லாம் போயிட்டே இருக்கும். அதோட பதில் எனக்கு இன்னும் தெரில.